முட்டாள் வேலைக்காரன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முட்டாள், ஏ முட்டாள், எங்கடா போன? நான் எங்கேயும் போலீங்க முதலாளி, நான் இங்கே தாங்க முதலாளி இருக்கேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீங்கள் தானே ஊர் தலைவர், நம்ம வீட்டுக்கு வராதுன்னு சொன்னீங்க, அதனால வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அடாடா, அருமை அருமை, ஊர் தலைவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா இதை விட மரியாதை கொடுத்து கவனிச்சுக்கணும், சரியா? சரிங்க முதலாளி, நான் நல்லா பார்த்துக்கிறேன். சரி சரி, போய் வேலைய பாரு. காட்சி இரண்டு. ஊர் அடுத்த நாள் ஊர் தலைவர் முதலாளியின் வீட்டுக்கு வருகிறார். இங்கு நடப்பதை பார்ப்போம். அடடா, வீடு திறந்து கிடக்கு, ஆராய்ச்சி இருக்கீங்களா? ஐயா வாங்க வாங்க, எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, உட்காருங்க. நான் அந்த ஊர் பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ஏதாச்சும் குடிக்க கொடுக்குறேன், குடிச்சிட்டு போலாங்க. முட்டாள் சர்பத் கொண்டு வா. அதுக்காக சர்பத் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா சர்பத் போட்டேன், அது எப்படி ஜில்லு நாக்கறேன்னு தெரியல, அதனால விசிறி விசிட்டு வரேன். அடே, சர்பத் வந்து பச்சை தண்ணீர போட்டாலே ஜில்லுன்னு தான் இருக்கும், அதுக்கு ஒன்று விசிறியெல்லாம் வீச தேவையே இல்லை. சரியா, மரியாதை கொடுக்கறதுனா உனக்கு சரியா தாண்டா பேர் வச்சிருக்காங்க. மரியாதை கொடுக்கறதுனா கையெடுத்து கும்பிடணும், அவ்வளவுதான். வணக்கம். போங்களா போங்களா, நீங்களும் உங்க மரியாதை. போங்களா போங்களா, நீங்களும் உங்க மரியாதையும் நல்லா மரியாதை கொடுத்தீங்களா. காட்சி மூன்று. முட்டாள் வேலைக்காரன் ஒரு தெருவில் நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இரு வழிபோக்கனை சந்திக்கிறான். எல்லாம் மழை பெஞ்சிருக்கு, குளங்கொட்டை எல்லாம் நிறைஞ்சிருக்கு, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஆமா, இவ்வளோ மரியாதை தெரிஞ்சவனா இருக்கியே, உன் பேர் என்னப்பா? என் பேரு முட்டாள். என்னப்பா உனக்கு இவ்வளோ மரியாதை தெரிஞ்சவனா இருக்கியே, உன் பேரு முட்டாளா? பேர் வச்சா யாரு உனக்கு பேர் வச்சா? நீ நல்ல மரியாதை கொடுத்தப்பா. சரி, நீ நல்ல மரியாதை தெரிஞ்சவன்ப்பா, போப்போ. அப்படி காட்சி நான்கு. அடுத்த நாள் கழுதையும் வழிபோக்கனையும் முட்டாள் வேலைக்காரன் சந்திக்கிறான். ஐயோ, இந்த கழுதை இழுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் கழுத. யாருடா இவன் கழுதைக்கெல்லாம் வணக்கம் சொல்ற? பறவை விலங்குக்கெல்லாம் வணக்கம் சொல்லக்கூடாது, இதை ஹே ஹே அப்படின்னா அதுவே அங்கிட்டு போகும். உன் பேர் என்னடா? என் பேர் முட்டாள். உனக்கு சரியா தாண்டா பேர் வச்சிருக்காங்க, போப்போ. காட்சி ஐந்து. முதலாளி ஊருக்கு செல்கிறார், முட்டாள் வேலைக்காரன் மட்டும் வீட்டில் இருக்கிறான். முட்டாள், ஏ முட்டாள், எங்கடா போயிட்ட? நான் எங்கேயும் போகலைங்க முதலாளி, இங்கே தாங்க முதலாளி இருக்கேன். நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டை நல்லா பார்த்துக்கோ, கதவை நல்லா பூட்டி பத்திரமா வச்சுக்கோ, சரியா? பார்த்துடா. சரிங்க முதலாளி. நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரா, நான் அவர் வந்து நடக்க போகிறத சொல்லுவார், நம்மளும் போகலாமா? நம்ம ஊரே அங்கே தான் இருக்கு, நம்மளும் போகலாமா? நம்மளும் போனால் தான் ஆகும், ஊர் தலைவர் வேற வீட்டில் இல்லை, என்ன செய்யலாம்? ஒரு யோசனை, ஊர் தலைவர் சொல்லிட்டு போயிருக்காருல, வீடை நல்லா வீட்டுக்கு கதவை நல்லா பத்திரமாக பூட்டி வச்சு சொல்லி, அதே மாதிரி நம்மளும் வீட்டுக்கு கதவை நல்லா பூட்டி பத்திரமாக வச்சுக்கலாம். அப்போ யாராலையும் உள்ள வர முடியாது.
பாட்டு பாடலாம். ஐயோ வீடு திறந்திருக்கே, உள்ள எந்த பொருளையும் காணமே. முட்டாள் எங்கடா போயிட்ட? நான் எங்கேயும் போலங்க முதலாளி, நான் இங்கே தாங்க முதலாளி இருக்கேன். என்ன வீட்டில் எந்த பொருளையும் காணோம்? நீங்கள் தானே சொல்லிட்டு போனீங்க வீட்டு கதவை நல்லா பத்திரமாக பூட்டி வச்சுக்க சொல்லி. நானும் அதே மாதிரி பூட்டி வச்சுருக்கேன். எப்படி என்னோடய புத்திசாலித்தனம்? ஏண்டா இப்படி ஒரு முட்டாளா இருப்பேன் நான் நினச்சிக்கோட பார்க்கலடா. போடா போடா, உன்னை போய் வேலைக்கு வச்சேன் படுறா, ரொம்ப தப்பு, போடா.